टू तानिष्का प्रिंसेस किचन। हाय फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கறனால நாங்க எங்களுடைய மாடி தோட்டத்துல உங்களுக்கு காட்ட போறோம். இப்ப நம்ம மாடி தோட்டத்துல ஒவ்வொரு செடியா பார்க்கலாம். முதல்ல வந்து சுண்டக்காய். சுண்டக்காய் நம்ம சாப்பிடுறதுனால நம்ம வயிற்றுல இருக்க பூச்செல்லாம் இறந்துடும். நெக்ஸ்ட் செடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆலோவேரா கட்டாய. இது வந்து நம்ம இது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னா தலையில தேய்ச்சி குடிக்க, அப்புறம் சில பேர் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, எங்க பாட்டியும் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அப்புறம் தலையிலலாம் நாங்கள் இதெல்லாம் தேய்ச்சிப்போம். தலைக்கு குளிக்கும் போது அதோட ஃபேஸ்லேயும் தேய்ச்சிக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபேஸு. அடுத்து கற்பூரவல்லி. கற்பூரவல்லி வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும் போது மேலே தேய்ச்சிட்டோன்னா நல்லா இருக்கும். உடம்புக்கு வந்து ஜில்லுன்னு இருக்கும் கற்பூரவல்லாம் தேய்ச்சிக்கிட்டோன்னா. அதோட நம்ம இதை சாப்பிடலாம். அப்புறம் கஷாயம் வைக்கும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இதை கஷாயம் இதெல்லாம் வச்சு பண்ணி காட்டுறேன். அடுத்தது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லார் வீட்லேயும் வரக்குள்ள துளசி தான் பார்க்க போகிறோம். துளசி வந்து நம்ம கஷாயம் வைக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெறுமாவும் நம்ம சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது துளசி. இது வந்து தீனி கொடி. இது தீனி பழத்தோடைய கொடி. தீனி பழம் நம்ம சாப்பிட்றதுனால ஜூஸ் போட்டுலாம் குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சம்மர் சீசன்லாம் நம்ம அதில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து அருங்கப்புல். அருங்கப்புல் வந்து விநாயகருக்கு பூஜை அறையில் வைப்பாங்க, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அருங்கப்புல் வந்து. அதோட அருங்கப்புல் ஜூஸ் வேற குடிக்கலாமா? அடுத்தது இது வந்து சுண்டக்காய். சுண்டக்காய் வந்து நான் சொன்ன மாதிரியே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க பூச்சி தான் இறந்துடும் இதை சாப்பிட்டோன்னா. சுண்டக்காய் இப்போ தான் பூ வச்சிருக்கு. நான் காய் வந்தோடனே உங்களுக்கு நான் ரெசிபி போடுறேன். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற வந்து எங்கள் தாத்தா தான். நான் எங்கள் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ யாரும் தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கு. இப்போ இது வந்து கீரை. இந்த கீரையை வந்து எதுக்கு விற்று வச்சுருக்காங்கன்னா, விதை இல்லை, விதை வந்து கீரையிலேருந்து எடுத்துக்கிறதுக்காகடா விற்று வச்சுருக்காங்க தாத்தா. இது வந்து பெரண்டை. பிறந்தையில் வந்து குழம்புலாம் வைக்கலாம். பிறந்தை வந்து நம்ம போனுக்கெலாம் நல்லது. பிறந்தையில் தொக்கு கூட வைக்கலாம். நான் லாக்டவுன் முடிஞ்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோஸ் பிறந்தையில் தொக்கு அதில் எங்கள் பாட்டி நல்லா செய்வாங்க. காரக்குழம்பு துவையெல்லாம் எங்கள் பாட்டி நல்லா செய்வாங்க. நான் அங்கே போனோடனே உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். இது வந்து முல்லை செடி. அப்புறம் இது வந்து ரோஸு. அப்புறம் இது வந்து அதுக்கு மல்லி. இது வந்து இதெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க எங்கள் தாத்தா. இது வந்து முள்ளங்கி. நான் முள்ளங்கி வந்தோடனே உங்களுக்கு ரெசிபி போடுறேன். அதுவும் முள்ளங்கி தான். இது வந்து பாலக்கீரை. எங்கள் பாட்டி எடுத்து நேற்று கூட்டு வச்சுட்டாங்க, அதான் உங்களுக்கு காக்க முடியல. இன்னொன்று நல்லா வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணுறேன். இது வந்து கத்திரிக்காய். தோ எல்லாமே பூ வச்சுருக்கு. இது மட்டும் குட்டி ஒரு இது மாதிரி போட்டிருக்கு. இப்போ தான் வந்து குட்டி கத்திரிக்காய் வந்துருக்கு. இது வந்து பச்சை மிளகாய். இது வந்து அரைக்கீரை. இது வந்து புளிச்சக்கீரை. இது ரெண்டுமே கொட்டவரங்காய். இது ரெண்டுமே வெண்டைக்காய். இது வந்து பொன்னாகண்டி கீரை. ரெண்டு செம்பருத்தி செடி. இது வந்து சங்குப்பூ கொடி. லாஸ்ட்டு வந்து கீர்ணி பழம் செடி. சாரி, கீர்ணி பழம் கொடி.
இது வந்து பழம் இப்பதான் பூத்திருக்கு ஒண்ணு இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெருசா ஒண்ணு அப்புறமா நான் கீனி பழம் ஜூஸ் போட்டு கட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களால முடிஞ்சா உங்க வீட்டுல இந்த மாதிரி லாக்டவுன்ல இந்த மாதிரி செடிஸ் எல்லாம் வைங்க உங்க நீங்க கீழ் வீட்டுல இருந்தீங்கன்னா கீழே வைங்க மேல் வீட்டுல இருந்தீங்கன்னா டெரஸ்ல வைங்க அப்பதான் நம்ம வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி என்ன வைரஸ் இருந்தாலும் நம்மளால எடுத்து போற முடியும் லாங் லைஃப் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ்